அடுத்த தலைமுறையின் சமய கல்விக்கு learnindusium.org சிறப்பாக கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டத்துடன் விரிவான சமய கல்வியை வழங்குகிறார்கள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் கற்கை நெறி வழங்கப்படும். தொடர்புகளுக்கு learnindusium.org. தமிழ் மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? சிவசக்தி ஆனந்தன் கேள்வி. கிளிநொச்சியில் வீடு புகுந்து வாள் வெட்டு, நால்வர் படுகாயம். ஷரியா பல்கலைக்கழகம் குருகுலமாக மாறிவிட்டதா? டில்வின் சில்வா. சுதந்திர கட்சியில் உள்ள வயதானவர்களை விரட்டுவோம், சந்திரிகா. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு மஹிந்த ராஜபக்ச கொடுத்துள்ள அறிவுரை. ராணுவத்திலிருந்து ஏன் விலகினார் கோட்டபாய ராஜபக்ச? ஜனாதிபதி தேர்தல் இரண்டு கட்சிகளுக்கும் தீர்மானகரமானது. வடக்கு கிழக்கு மக்களுக்கு அரசியல் பாடம் எடுக்காதீர், அவர்கள் அதில் நல்ல முதிர்ச்சி. மகிந்தவுக்கு சந்திரிகா பதிலடி. கோரிக்கைகளை முன்வைத்த தமிழ் கட்சிகளை சம்பிரதாயத்திற்கு கூட அழைத்து பேசாத உங்களுக்கு தமிழ் மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டுமென அரச தரப்பு மற்றும் எதிர்க்கட்சியை பார்த்து சிவசக்தி ஆனந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் வாக்களிக்க விரும்பாதோர் பயன்படுத்தும் வாக்களிப்பு முறையான நோட்டாவை இலங்கையிலும் அறிமுகப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணையாளரிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தமிழ் கட்சிகள் முன்வைத்த 13 அம்ச கோரிக்கைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், மதத் தலைவர்கள், சுயாதீன அமைப்புகள் இணைந்து 5 கட்சிகளினால் கொண்டுவரப்பட்ட 13 அம்ச கோரிக்கையானது கடந்த 70 வருட காலம் தீர்க்கப்படாதிருக்கும் முக்கியமான அம்சங்களே அவை. அவற்றில் அரசியல் தீர்வு தவிர்த்து ஏனையவை யுத்தத்திற்கு பின்னரான நிலைமைகளாகவே உள்ளன. அதாவது, அரசியல் கைதிகளின் விடுதலை, காணி விடுவிப்பு, பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்குதல், அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு ஆகியன காணப்படுகின்றன. இவை தனிநாட்டுக்கான கோரிக்கைகள் அல்ல. தமிழ் மக்களின் மீதான இனப்படுகொலை காரணமாக தீர்க்கப்படாதிருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் வகையிலேயே 13 அம்ச கோரிக்கைகளை வேட்பாளர்களுக்கு கையளிக்க நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் பொதுஜன பெரமுன வேட்பாளர் வெளிப்படையாக நாங்கள் அவர்களை சந்திக்க தயாரில்லை என கூறிவிட்டார். அதே போன்று சஜித் பிரேமதாசாவும் ஒருபடி மேலே சென்று எந்த உடன்படிக்கையிலும் கைச்சாத்திடப் போவதில்லை, அவர்களை சந்திக்கவும் தயாரில்லை எனவும் கூறியுள்ளார். இவ்வாறான நிலைமையில் நீங்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை எதிர்பார்த்து கொண்டு எமது கோரிக்கைகளை நிராகரித்துக் கொண்டு சம்பிரதாயப்படியாவது சந்திக்க தயாரில்லாத நேரத்தில் தமிழ் மக்கள் உங்களுக்கு எந்த அடிப்படையில் வாக்களிக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களிடம் இருக்கும் கேள்விகளாக இருக்கின்றன என அவர் கூறியுள்ளார். கிளிநொச்சி மாவட்டம் தட்டுவன்கொட்டை பகுதியில் இனம் தெரியாத நபர்கள் மேற்கொண்ட வாள்வெட்டு தாக்குதலில் 4 படுகாயமடைந்த நிலையில் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் 11 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தட்டுவன்கொட்டை பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் முயற்சியில் அப்பகுதியில் கடமையாற்றிய கிராம சேவகர் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து நேற்றைய தினம் அவரின் வீட்டுக்குள் புகுந்த இனம் தெரியாத 7 பேர் கொண்ட நபர்கள் வீட்டில் இருந்தவர்கள் மீது வாள்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளதுடன் வீட்டின் மீதும் கண்ணாடி போத்தல்களாலும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் கிராம சேவையாளரின் இரு சகோதரர்கள் மற்றும் சகோதரியின் கணவர், ஒன்றுவிட்ட சகோதரர் ஆகியோரை காயமடைந்தவர்களாவர். சம்பவம் தொடர்பில் பழை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபடுபவர்களின் அச்சுறுத்தலினால் குறித்த கிராம சேவகர் தனது சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் குடியிருக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஷரியா பல்கலைக்கழகம் தற்போது பௌத்த குருகுலமாக மாறிவிட்டதா என்ற கேள்வி நாட்டில் எழுந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நாவலப்பேட்டை பேருந்து நிலையத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவான தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் அவர் கடந்த காலங்களில் மட்டக்களப்பில் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் MLA ஹிஸ்புல்லா நிர்மாணித்து வரும் ஷரியா பல்கலைக்கழகத்திற்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துலிய ரத்னதேரர் கடுமையான போராட்டங்களை நடத்தி முஸ்லீம் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார்.
எனினும் தற்போது அந்த போராட்டங்கள் நின்று போயுள்ளன. ஹிஸ்புல்லாவும் ரத்ன தேரரும் கோட்டபாய ராஜபக்சவின் ஒரே மேடையில் இருக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டி எழுப்ப வேண்டுமாயின் கட்சியில் இருக்கும் வயதானவர்களை நீக்கிவிட்டு இளைஞர் யுவதிகளை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டுமென முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாக்கும் அமைப்பு வென்னப்புவ பிரதேசத்தில் நடத்திய பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். 2015 நாம் ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் எமது கனவை கலைத்தனர். எம்மை திருத்தி விமர்சித்தவர்கள் சிறிசேன வெற்றி பெற்ற பின்னர் மண்டியிட்டவாறு அவரிடம் வந்து நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம், எங்களை இணைத்துக் கொண்டு எமக்கு அமைச்சு பதவியை தாருங்கள் என்று கூறினர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கும் வயதானவர்கள் அனைவரையும் விரட்டிவிட்டு நாங்களும் வயதானவர்கள்தான், வயதானவர்களில் நல்லவர்களை வைத்துக் கொண்டு ஏனையோரை விரட்டிவிட்டு இளைஞர் யுவதிகளை கட்சியில் இணைத்துக் கொள்வோம் என சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துள்ள முடிவு முட்டாள்தனமானது என எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மகிந்த ராஜபக்ச இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் இது தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துள்ள இந்த முடிவு படுகேவலமானது. இந்த தீர்மானம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் நட்டாற்றில் விட்டமைக்கு சமனானது. எனவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தீர்க்கமான அரசியல் தீர்மானத்தை எடுத்து தங்கள் வாக்குகளை பயன்படுத்த வேண்டும். சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தீர்மானம் நாட்டில் மீண்டும் ஊழல் மோசடி நிறைந்த ஆட்சிக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் தூவப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவின் வாள்களாக செயற்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கடந்த 4 வருடங்களாக சுமூக வாழ்க்கையை அனுபவித்து வருகின்றார்கள். ஆனால் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய வடக்கு கிழக்கு தமிழ் மக்களோ தங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதில் சொல்லாத துயரங்களை அனுபவிக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் கடன் தொல்லியால் அவர்கள் படும் வேதனைகள் வார்த்தைகளில் சொல்ல முடியாதவை. எனவே அம்மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தீர்க்கமான அரசியல் முடிவை எடுத்து தங்கள் வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி வடக்கு கிழக்கு வாழ் மக்களை பொதுஜன பெரமுனவிற்கு வாக்களிக்க கேட்டுக் கொண்டுள்ளார். யுத்தம் தீவிரமாக இடம்பெற்ற நேரம் ராணுவத்தில் பணியாற்றிய கோட்டபாய ராஜபக்ச தனக்கு மனநிலை சரியில்லை என தெரிவித்து எழுத்து மூலம் அறிக்கை அனுப்பிய பின்னர் ராணுவத்திலிருந்து விலகிச் சென்றார். இவ்வாறு தெரிவித்துள்ளார் கலாநிதி தம்மல அமிலத்தேரர். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து நடத்தப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்தத்திலிருந்து தப்பிக் கொள்வதற்காகவே கோட்டபாய ராஜபக்ச தனக்கு மனநிலை சரியில்லை என கடிதம் அனுப்பினார். இவ்வாறு மனநிலை சரியில்லாதவரை இலங்கையின் ஆட்சியாளராக தெரிவு செய்ய தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இம்முறை ஜனாதிபதி தேர்தல் 2 பிரதான கட்சிகளுக்கு மிக தீர்மானகரமான தேர்தல் என அமைச்சர் MHA ஹலீம் தெரிவித்துள்ளார். கண்டி அக்குரையில் நடைபெற்ற புதிய ஜனநாயக முன்னணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் இந்த தேர்தலில் தவறு ஏனும் ஐக்கிய தேசிய கட்சி தோற்றால் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஆட்சிக்கு வர முடியாது. ராஜபக்சவினர் ஐக்கிய தேசிய கட்சியை ஆட்சிக்கு வரவிட மாட்டார்கள். அதேபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் அந்த கட்சியினருக்கு எதிரான கொலை, காணாமல் ஆக்கப்பட்டமை, வெள்ளைவன் கடத்தல் போன்ற பல வழக்குகளில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற பொதுஜன பெரமுன அனைத்து முயற்சிகளை எடுக்கும். மக்களுக்கு மிகப்பெரிய பொய்களை கூறி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முயற்சித்து வருகின்றனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதாக நாங்கள் வாக்குறுதி அளித்தோம். மகிந்த ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் வெவ்வேறான நிலைப்பாடுகளை கொண்டவர்கள். மகிந்த ராஜபக்ச செய்வதைப் போல் ரணில் விக்ரமசிங்க செய்ய மாட்டார். உதாரணமாக அன்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மகிந்த ராஜபக்சவுக்கு எதிரான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். தேர்தலில் மகிந்த ராஜபக்ச வெற்றி பெற்ற பின்னர் சரத் பொன்சேகாவை சட்டையை பிடித்து இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தனர். அவரது ஆட்சியில் எந்த சட்டத்திட்டங்களும் இருக்கவில்லை, எந்த நீதிமன்றத்திலும் விசாரணைகள் இல்லை. மகிந்த ராஜபக்ச இப்படித்தான் செயற்பட்டார். நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை எப்போது நிறைவேற்றுவது என்று நாங்கள் அடிக்கடி அமைச்சரவையில் பிரதமரிடம் கேட்டோம். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டில் சட்டம் இருக்கின்றது என்று பிரதமர் கூறுவார். சட்டத்தை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும் என்று கூறுவார் எனவும் அமைச்சர் ஹலீம் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அரசியலில் நல்ல முதிர்ச்சி பெற்றவர்கள். அவர்களுக்கு ராஜபக்சக்கள் அரசியல் பாடம் புகட்ட தேவையில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துள்ள முடிவு முட்டாள்தனமானது எனவும் இது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை நட்டாற்றில் விட்டமைக்கு சமனானது எனவும் எனவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தீர்க்கமான அரசியல் தீர்மானத்தை எடுத்து
தங்களது வாக்குகளை பயன்படுத்த வேண்டுமெனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவர் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையிலேயே புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சஜித்தை ஆதரிக்க முடிவெடுத்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் இந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தங்கள் வாக்குகளை வழங்குவார்கள். எனவே அவர்களுக்கு ராஜபக்சக்கள் அரசியல் பாடம் புகட்ட தேவையில்லை. அரசியலில் அவர்கள் நல்ல முதிர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் கூட்டமைப்பின் தீர்க்கமான தீர்மானத்தை ஒருபோதும் உதறி எறிந்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார்.